இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மதிமுகவின் கோரிக்கை குறித்து இன்று முடிவு எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்தான கூடுதல் விவரம். மாலதி, எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிட்டுதான் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். இந்த வழக்கானது இன்றைய தினம் தலைமை நீதியரசர் கங்கப்பூர்வாலா மற்றும் நீதியரசர் தரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது வைகோ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது தங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்சி நிர்வாகிகளுடைய பெயர்களை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்து தேர்தல் ஆணையம் பம்பர சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. மேலும் வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால் தங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைகோ சார்பில் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்படாத இரண்டு அரசியல் கட்சி தொகுதிகளுக்கு இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடிய பட்சத்தில் தான் ஒரே சின்னம் என்பது ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதிமுகவினுடைய கோரிக்கை மனு மீது இன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிமுகவிற்கு சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி தான் முடிவெடுப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து பம்பரம் சின்னம் பொது சின்ன பட்டியலில் உள்ளதா இல்லையா என்பது குறித்து பிற்பகல் 2:15 மணிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையுமே பிற்பகலுக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். மாலதி, மகேஸ்வரன், இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.